Hi friends, welcome back to Tamil Beam. Tamil Beam il kekkum anaivarukkum vanakkam. Indha video la nama or 3ds max tutorial dhaan paaka porom. Adhaavadhu 3ds max la sweep nu or modifier irukku. So andha modifier ah use panni eppadi or box and shade eppadi create pannalam. Idha dhaan nama indha video la detail ah paaka porom. Vaanga video ku la polam. இப்போ நான் ஆல்ரெடி 3ds Max-ல ஒரு சின்ன மாடல் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு டோர் விண்டோ மட்டும் பிளேஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப டீடைலா பில்டிங் வரையில ஜஸ்ட் சின்னதா ரூம் மட்டும் வரையிருக்கேன். சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த விண்டோ இருக்குல்ல, அந்த விண்டோவுல ஒரு பாக்ஸ் அண்ட் ஷேட எப்படி நாம கிரியேட் பண்றது, சோ ஸ்வீப்ன்ற மாடிஃபையரை வச்சு எப்படி கிரியேட் பண்ணலாம்ன்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நாம அந்த சன் ஷேட வரையிறதுக்கு முன்னாடி வியூவை ஃப்ரண்ட் வியூல வச்சுக்கணும். இப்போ 3D வியூல இருக்கு, ஐசோமெட்ரிக் வியூல இருக்கு. ஃப்ரண்ட் வியூ சேஞ்ச் பண்றதுக்கு உங்க கீபோர்டில் F பட்டனை கிளிக் பண்ணுங்க, அது ஃப்ரண்ட் வியூ சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ சாலிட் வியூவில் இருக்குது, அதாவது ரியலிஸ்டிக் வியூவில் இருக்குது. இதை அப்படி நம்ம லைன் ஸ்கெட்சுக்கு மாற்றணும். வயர் ஃப்ரேம் வியூக்கு மாற்றுறதுக்கு உங்கள் கீபோர்டில் F3ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வயர் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த வியூ இருந்தால் மட்டும் தான் நம்மளால் அந்த சன் ஷேடை வரைய முடியும். தென் அதுக்கப்புறம் ஜியாமெட்ரிக் வந்துடுங்க. ஜியாமெட்ரி டூலில் ஷேப் டூலை எடுத்துக்கோங்க. ஷேப்பில் ரெக்டாங்கிள், ஏன்னா நம்ம விண்டோவோட ஷேப் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரெக்டாங்கிள் டூலை எடுத்துக்கிட்டு இந்த 3D ஸ்னாப்பை எனபிள் பண்ணிவிடுங்க. 3D கிரிட் ஆனில் இருக்கக்கூடாது, அந்த எண்டு பாயிண்ட் ஆனில் இருக்கணும். எண்டு பாயிண்ட் ஆனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த எண்டு டு இந்த எண்டுக்கு டயகனலாக ரெக்டாங்கிளை வரைய முடியும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த ரெக்டாங்கிள்லையும், செகண்ட் பாயிண்ட் டயகனலாக அதோட ஆப்போசிட்லேயும் கிளிக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரெக்டாங்கிள் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ அதோடைய ப்ராப்பர்ட்டிக்கு போயிடுங்க. மாடிஃபை ஆப்ஷனுக்கு போயிடுங்க. மாடிஃபை ஆப்ஷனில் அந்த மாடிஃபை லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்னு ஒரு டூல் இருக்கும், அதை இப்போ லோட் பண்ணலாம். அந்த மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு SW கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். SW கிளிக் பண்ண உடனே ஸ்வீப்ன்ற ஆப்ஷன் மட்டும் நிற்கும், அப்படி என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ரொஃபைலை மாற்றணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் நிறைய இருக்கும், ஆங்கிள், பார், சேனல், சிலிண்டர் இப்படின்னு நிறைய ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த சன் ஷேட் வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துடலாம். இப்போது எனக்கு வந்து சன் ஷேட் வந்து நார்மல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் போதும். ஸோ நான் அதில் பார்ன்றதை கிளிக் பண்ணிடுறேன். தென் அதுக்கப்புறம் எவ்வளோ திக்னஸ் வேணும், அந்த சன் ஷேடுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும், தென் செவத்துலேருந்து எவ்வளோ தூரம் வெளியே ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கணும், இந்த ரெண்டு டைமென்ஷனையும் கொடுத்தாகணும். ஸோ அதோட கண்ட்ரோல் வந்து கீழே இருக்கும் உங்களுக்கு. இன்னும் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பேராமீட்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பாருங்கள் எல்லாமே ஜீரோன்னு செட் ஆகிருக்கு. ஸோ திக்னஸும் செட் ஆகலை, வால்லேருந்து எவ்வளோ ப்ரொஜெக்ஷன் வேணுமோ அதுவும் செட் ஆகலை. ஸோ அந்த இன்புட்டை இப்போ நம்ம தான் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற லென்த்து வந்து ப்ரொஜெக்ஷன், வால்லேருந்து எவ்வளோ தூரம் சன்ஷேட் வெளியே இருக்கணுன்ற ப்ரொஜெக்ஷன், அதை நான் 1.5 தந்துடுறேன். ஸோ 1.5 feet என்டர். தென் அதுக்கப்புறம் வித்து, வித்துன்றது திக்னஸ், அந்த சன்ஷேடுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்கணுன்றது தான். ஸோ இந்த சன்ஷேடுக்கு திக்னஸ் வந்து நான் 5 inches கொடுத்துட்றேன். 5 inches என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச லைனில் அந்த திக்னஸ் அப்ளை ஆயிருச்சு, தென் அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷனும் அப்ளை ஆயிருச்சு. அதாவது செவத்துலேருந்து எவ்வளோ தூரம் சன்ஷேட் வெளியே இருக்கணும் அந்த ப்ரொஜெக்ஷனும் அப்ளை ஆயிடுச்சு. பட் அந்த அப்ளை இருக்க பொசிஷனை பாருங்கள், லைனுக்கு சென்டராக அப்ளை ஆயிருக்கு. அதாவது நான் வரைஞ்ச லைனுக்கு அந்த ரெக்டாங்கிளுக்கு இந்த ப்ரொஃபைல் வந்து சென்டராக இருக்குது கரெக்டாக. ஸோ நமக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது, கரெக்டாக அந்த விண்டோட பவுண்டிலேருந்து அவுட்ருக்கு போகணும். அப்போ அந்த கண்ட்ரோலும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்வீப்பில் இன்னும் லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொஃபைலுடைய பொசிஷன் இங்கே இருக்கும். இங்கே இருக்கிற 9 பாயிண்ட்டும் அந்த ப்ரொஃபைலுடைய பொசிஷன் தான். ஸோ உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ, அதாவது இப்போ கார்னரில் வேணும், அவுட்டரில் வேணும் அப்படின்னா அந்த கார்னரை சூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இப்போ இன்னரில் வருது அப்படியே ஸ்கெட்சு, அதுவே இந்த டயகனலில் கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்படியே அவுட்டரில் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம், இன்சைடில் வரணுமா அவுட் சைடில் வரணுமா. நமக்கு வந்து சன் ஷேட் வந்து விண்டோ விட அவுட் சைடில் தான் வரணும். ஸோ நான் இந்த கார்னரை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே 3D மாற்றி பார்க்கலாம். 3D மாற்றுறதுக்கு உங்கள் கீபோர்டில் பி கிளிக் பண்ணிக்கோங்க. ஐசோமெட்ரிக் மாற்றுறதுக்கு பி பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள் அதில் ஒரு பாக்ஸ் சன் ஷேட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிட்டு அதில் ஸ்வீப் கமெண்ட் அப்ளை பண்ணாலே போதும். இப்போ இதை டாப் வியூவில் வச்சுட்டு கொஞ்சம் வெளியே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் வியூக்கு உங்கள் கீபோர்டில் டி கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பாக்ஸ் சன் ஷேடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாலுக்கு மிட்டில் ப்ளேஸ் ஆயிருக்கு, வாலுக்கு சென்டர் லைனில் ப்ளேஸ் ஆயிருக்கு. அதை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். ஸோ மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த 3D ஸ்னாப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3D ஸ்னாப் இடம் மூவ் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக வராது, எல்லா பக்கமும் அது மூவ் ஆகும். அதாவது எல்லா சைடும் வந்து ஸ்னாப் உங்களுக்கு எனபிளாக இருக்குது, அதனால் அது ஸ்ட்ரைட் கண்ட்ரோல் கிடைக்காது. ஸோ மூவ் பண்ணும்போது மட்டும் இந்த 3D ஸ்னாப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வரும். நானே கர்சர் கொண்டு போனால் கூட அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் மூவ் ஆகும். இப்போ நான் வால் சர்ஃபேஸில் வச்சுக்கிறேன். இப்போ அந்த பாக்ஸ் சன் ஷேடை வால்க்கு வெளியே சர்ஃபேஸில் மூவ் பண்ணி வச்சாச்சு. ஓகே, ப்ரொடெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் கரெக்டாக அந்த பாக்ஸ் சன் ஷேட் விண்டோ சுற்றி க்ரியேட் ஆகிருக்கும். அப்புறம் அதில் கலர் மாற்றிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட கலர் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த ஸ்வீப் கம்பன் உங்களுக்கு கண்டத்தான் இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஸ்வீப் மாடிஃபையருக்கு இன்னும் நிறைய எக்ஸசைஸ் பார்க்கலாம். உங்களுக்கு 3D ஸ்னாக்ஸில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து எங்கள் அப்டேட்ஸை பார்த்துட்டே இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.